அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா, சோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஒரு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா. அந்த வேலையில வந்து உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படினு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா, டெஃபினட்டா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா நீங்க ரெண்டு வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சோ அதுக்கு மட்டும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். ஓகே, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன்ஸ் வித்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட அந்த பாப்கார்னோட ரேட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதே பாப்கார்னை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பீச் போறீங்க. சோ அந்த பீச் போகும்போதுல ரெசார்ட் போறீங்க, பீச் கிட்ட இருக்க ஒரு ரெசார்ட் கிட்ட இருக்க ஒரு பீச் கிட்ட போறீங்க. சோ அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல இதே சேம் பிராண்ட் சேம் குவான்டிட்டி சேம் பாப்கார்ன் அதே சேம் குவாலிட்டி எல்லாமே டேஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம் சரிங்களா. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் 10 ரூபீஸ் அப்படின்னா அங்கே மேபி 30 ரூபீஸ் கூட இருக்கும். ஸோ அதே பாப்கார்னை நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது தியேட்டர்ஸ் ஒரு மாலில் போயிட்டு நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து கம்பேர் வித் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திருப்பி இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் மால் இல்லை ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஏர்போர்ட் பிளேசஸ் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா இதே சேம் பாப்கார்ன் வந்து 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் 50 ரூபீஸ்ன்ற இந்த இடத்த போய் அங்கே அதோட ப்ரைஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே குவாலிட்டி ஒரே குவான்டிட்டி. ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் பட் ஆனால் என்ன அங்கே சேஞ்ச் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸ். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீட்டு, அடுத்த இடத்துல வந்து பீச்சு, அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட். ஸோ ஒரே ஒரே குவாலிட்டி ஒரே குவான்டிட்டி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இடத்த பொறுத்து அதோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சிருக்கும் என்ன அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட லொக்கேஷனை மாற்றி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து உங்களோட மதிப்பு வந்து இவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற இடத்துல வேற ஒரு லொக்கேஷனில் இதே சேம் ஜாபு இதே சேம் என்ன சொல்கிறது இதே வால்யூம் ஆஃப் ஒர்க் இருக்கிற உங்களுடைய பொசிஷனுக்கு வேற ஒரு அமௌண்ட் வேற ஒரு என்ன சொல்கிறது உங்களை வந்து சர்டிஃபை உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ வென் எவர் யூ ஃபீல் ஒர்க்லெஸ் ஜஸ்ட் சேஞ்ச் த பிளேஸ். தேங்க்யூ.